நீங்க பாக்குற மாதிரி எல்லா கோயில்லையும் ஒரே சாமி கிடையாது, இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்கு தான் காரணம். திருப்பதி கோயிலில் அவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க, தரிசனம் பண்ணுறாங்க. அதே வெங்கடாதிபதிக்கு அண்ணா நகரில் ஒரு கோயில் இருக்குது, நிறைய ஊரில் திருப்பதி வெங்கடாதிபதிக்கு கோயில் இருக்குது. அத்தனை கோயிலும் ஏன் அவ்வளோ ஒரு சாநித்தியத்தோட அவ்வளோ ஒரு ப்ராஸ்பரஸாக இல்லை, நீயே சொல்லி பார்க்கலாம். ஏன்னா திருப்பதியில் இருக்கிறது வேற ஆத்மா, நீங்கள் அண்ணா நகர்லேயோ கோடம்பாக்கத்துலேயோ கும்பகோணத்திலேயோ கட்டுற ஒரு வெங்கடாதிபதி கோயிலுக்குள்ளே இருக்கிறது வேற ஆத்மா. ரொம்ப அதிரடியாக சொல்லணும், நான் சொல்கிறது தான் உண்மை. பழனியில் இருக்கிறது திருச்செந்தூரில் இருக்கிறது வேற ஆத்மா முருகன்ன்றது, நீ உங்கள் ஊரில் எங்கேயாவது கட்டுற இல்லையா அது வேற ஆத்மா. இது எப்படி வருதுன்னா, நிறைய பேர் முருகன் உபாசனம் பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்களுடைய இப்போ எக்ஸாம் மாதிரி தான் இது கூட. எல்லாரும் தான் வந்து பரீட்சை எழுதுறீங்க, அதில் 100 upon 100 வாங்குறவன் இருக்கான், 90, 80, 70, 60 வாங்கினவன்லாம் இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு தெய்வத்தை, ஒரு தெய்வ வடிவத்தை உபாசன மார்க்கத்தில் ஒரு லெவல் ஆஃப் க்ளோஸ்னஸில் பிடிச்சவங்க இருப்பாங்க. இப்போ நீ ஒரு கோயில் கட்டுற முருகருக்கு, அப்போ அந்த முருகரை யாரெல்லாம் பூஜை பண்ணி பிடிச்சாங்களோ, இப்போது ஒரு எக்கனாமிக்ஸில் நீ படிச்சிருக்கேன்னு வை, எம்ஏ எக்கனாமிக்ஸில் 40 mark வாங்கினவன் இருப்பான், 90 வாங்கினவன் இருப்பான், யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கினவன் இருப்பான். அந்த மாதிரி முருகரையோ வெங்கடாதிபதியோ பராசக்தியோ சிவனையும் பூஜை பண்ணவங்களையும் அந்த லெவல் ஆஃப் பெனன்ஸ் பண்ணவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ நீ வந்து ஒரு சின்ன கோயில் கட்டுற எங்கேயோ, அப்போ அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் மேனேஜர் வேகன்சி இருக்குது அப்படின்னு. நீ முருகர் கோயில் கட்டியிருந்தால் முருகர் யார் பூஜை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க, நீ போறியா அப்படின்வாங்க. நீ சரின்னு சொல்லிட்டா அந்த ஐயர் கணம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி மந்திரம்லாம் ஓதி யாகம் வளர்க்குற போது ஒன்று அந்த கோயிலில் உக்கரைச்சிருவாங்க. அதாவது நீ குடம்பக்கத்தில் கட்டின்னுக்கிற அந்த குட்டி முருகர் கோயிலுக்குள்ளே ஒன்று அனுப்பிச்சிருவாங்க. உனக்கு என்ன வேலைன்னா பிரான்ச் மேனேஜர் வேலை, அங்கே வர்றவெல்லாம் உனக்கு ஏதோ பாட்டு படிப்பான் படைப்பான், அதெல்லாம் சாப்பிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீ நல்லது பண்ணிகிட்டு இருக்கலாம். யுவர் லைக் எ பிரான்ச் மேனேஜர். கொஞ்சம் பெரிய கோயில் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க, அவர் அதை விட கொஞ்சம் நிறைய மார்க் வாங்கினவர், அவர் வந்து ரீஜனல் மேனேஜர் மாதிரி. ஸோ ஒரிஜினல் முருகர் வேறு, ஒவ்வொரு கோயிலில் உட்காந்துருக்கிற முருகர் வேறு, ஒரிஜினல் அம்பாள் வேறு, ஒவ்வொரு அம்பாள் கோயிலில் உட்காந்துருக்கிறது வேறு வேறு. இதெல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு நம்பிக்கை வராது இல்லை, இதுதான் உண்மையும் கூட. திஸ் இஸ் ஹவு தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் செய்கிற தவத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உபாசன பலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு ஒரு கோயிலில் போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்கிட்ட நீ மந்திரம் பூஜை அபிஷேகம்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் அங்கே வர்ற எல்லாருக்கும் நீ நல்லது பண்ணியாகணும். யூ ஆர் லைக் எ பிரான்ச் மேனேஜர் அண்ட் திஸ் இஸ் ஹவ் தி ஸ்பிரிச்சுவல் கிங்டம் ஒர்க்ஸ். இப்போ ஏன் ஒரு கோயில் ரொம்ப பவர்ஃபுல் ஆகுது, ஒரு கோயில் ஏன் பவர்ஃபுல் ஆகலை? இப்போ திருப்பதியில் இருக்கிறது யாரு, இந்த பூமியில் பிறந்து ஏன் தவம் செஞ்சு ஒரு விட்டக்குறை தொட்டுக்குறை. ஏன்னா துருவாச ரிஷி உலகத்தில் யார் ரொம்ப சத்துவ குணமுள்ள சாமின்னு தேடி போகிறாரு, அவர் ஃபெயில் மார்க் போட்டுறாரு சிவனுக்கு பிரம்மாக்கெல்லாம். அதில் 8 கூட வந்து ஐயோ உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமேன்னு சொல்லி காலை பிடிச்சி விடுற ஒரு மகாவிஷ்ணு பார்க்குறாரு, இனி தான் வந்து சத்துவமான கடவுள்ன்றாரு, புரியுதா? அண்டு மகாலட்சுமி கோவம் வருது, அவன் 8 கூட இருக்கேன் உன் மாதிரில நான் தான் உட்காந்துருக்கேன் என்னை 8 பிரிஞ்சு போயிடுறான். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், பொண்டாட்டி காணமேனு அவர் வந்து புத்தாட்டியில் உட்காந்துட்டு தவம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் தான் திருப்பதி வெங்கடாதிபதி. அது வந்து ஒரு உயிர் துடிப்புள்ள இரையாற்றல், அதனால தான் திருப்பதிக்கு அந்த பவர் கிடைக்குது. அண்ணா நகரில் ஒரு கோயில் கட்டுற, இன்னொரு ஊரில் கோயில் கட்டுற, அந்த மாதிரி இல்லைல்ல. இட் இஸ் நாட் காட் ஹிம்செல்ஃப் டைரக்ட்லி டிசெண்டட் ஆன் தி எர்த். இப்போ ரத்தினகிரி இருக்குது, அங்கே இருக்கிற முருகர் கோயில் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, அவர் உடம்புகளை இந்த முருகன் தூக்கி அங்கே உட்கார வச்சார். அவர் அவ்வளோதானே பாலமுருகன் அடிமை, போகராக இருந்து அந்த செய்த தவம் எல்லாத்தையும் அந்த ரத்தினகிரி கோயிலில் இருக்கிற முருகன்கிட்ட வச்சிருக்காரு, இதுதான் உண்மை. இப்படி சில கோயில்களில் தான் அந்த சாநித்தியம் இருக்கும், ஒரு ஆர்கானிக் எனர்ஜின்னு சொல்லணும் இல்லையா, தெய்வ சாநித்தியம். அதனால தான் அந்த கோயிலுக்கு போனால் நல்லா கேட்டதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்லாம் நீ சொல்கிறேன். சாதாரண நிலையில் கட்டுற கோயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னா ஜெராக்ஸ் காப்பி மாதிரி, ஒரிஜினல் ஒரிஜின் தான், ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் தான். ஜெராக்ஸுக்கும் ஒரிஜினலுக்கும் நடுவில் ஒன்று இருக்குது, அது ஸ்கேன்டு காப்பி.
நம்ம கோயில் ஏன் நல்லா இருக்குது சொல்லு பார்க்கலாம். நான் தான் அங்கே உட்காந்து இருக்கேன். அந்த கல்லுக்குள்ளே இருக்கிறது நான் பாடுபட்டு சேர்த்த தவம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் எனர்ஜி. ஐ கெப்ட் இன் திஸ் ஐடல். என்னை இப்படி நீ பார்த்தா புரியாது, அப்படி பார்த்தா தான் புரியும். ஏன்னா என்னுடைய ஆத்மா அப்படி ஆயிடுச்சு. மூணு முகம், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் எனக்குள். நான் அந்த நிலையில் ரீச் ஆகிட்டேன். என்னுடைய ஆத்மாவுடைய சொருமும் அதுதான். இது சும்மா அதனால தான் நான் ஜாலியாக வாட்ச் கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அட்ட அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஆல்வேஸ் ஒரு இன்அனிமேட்டை விட ஒரு உயிர் துடிப்புள்ள இதயாற்றலுக்கு பவர் ஜாஸ்தி. நம்ம கோயில் இவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருக்கிறதுக்கும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா, நானும் பாடுபட்டு சேர்த்த தவம் இருக்கு இல்லையா, எங்கள் காடு, எங்கள் கைலாசம், எங்கள் மைந்தேரி, எங்கள் கேழர் பதார், அதெல்லாம் அலைஞ்சி பிடிச்சி அது எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த விக்கிரகத்தில் வச்சுட்டோம். இந்த விக்கிரகம் நான் ஏன் பண்ணுறேன்னா, நான் உள்ளுக்குள்ளே எதை பார்க்குறேனோ அதுதான் இந்த விக்கிரகம். இந்த மாதிரி விக்கிரகம் நீ எந்த பெருமாள் கோயிலே பார்த்துருக்குறியா, 10 அவதாரம், அதுக்குள்ளேயே ஒரு பாதி சிவன் பாதி சக்தி, இதெல்லாம் இட் வில் பி யுவர் ஓன் இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஆத்மா இந்த பாவத்தில் இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிலை பண்ண சொல்லுவோம். அந்த சிலையை இந்த கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவோம். இதுக்கு பூஜா புனஸ்காரம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ டிவி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, அதுவும் நானும் ஒன்றே தான். உனக்கு இந்த மாதிரி புரிஞ்சால் இப்படியே கும்பிட்டுக்கோ, ஆனால் முடியாது உன்னால். ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னா உன்னால் நம்பிக்கை வராது. கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், எப்படியாவது கடை தேர பாருங்கள்னு. உனக்கு என்ன புரியுதுன்னா என்னிலேயே பார்த்துக்கோ பெருமாளை. உனக்கு இது செட் ஆகலன்னு இருக்கா பேசாம அதில் பார்த்துக்கோ. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். மாங்காடெல்லாம் 1970s அந்த ரேஞ்சில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சுமதவளோண்டு ஒரு டொக்கு கோயிலாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு வந்தது. கர்மரியம்மன் கோயில் அப்படி வந்தது. நான் 1984 வல்லக்கோட்டைக்கு போனேன். ஒன்றுமே இருக்காது அங்கே. முருகர் செலவு ஒன்று தாங்க. மார்ச் மாதம் போனேன் நான். நான் சொன்னேன் ஜூலைக்குள்ளே இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகும்னு. அவங்களாம் சிரிச்சாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகுன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் பாருங்கன்னு. திடீர்னு ரத்னகிரி சாமியார் ஒரு பிள்ளையார் கொடுத்தாரு, அதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. 3 மாதத்தில் செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ டெம்பிள் வந்துருச்சு. யாரோ ஊருக்காரங்க இவ்வளோ தூரம் வல்லக்கோட்டைக்கு வராங்களேன்ட்டு, இப்போ தானே உங்கள் திரு இதெல்லாம் கார் ஃபேக்ட்ரி அதெல்லாம் வந்து பிஸியாச்சு, அந்த காலத்தில் ரொம்ப தூரம் அது. அண்டு அவங்க சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க கிருத்தி கிருத்திக்கு. அதுலேயே கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு அந்த வல்லக்கோட்டைக்கு. ஸோ ஒரு டைம் இருக்குது எல்லா கோயிலுக்கும் கூட. எப்படி மனுஷனுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகம் வச்சுக்கிட்டு திடீர்னு மேலே வர்றான், ஜாதகம் சரியில்லைன்னா கீழே போகிறான், அந்த மாதிரி கடவுளுக்கு கூட வந்து ஸ்டோர்டு எனர்ஜி தான். நம்ம கோயிலில் நான் சொல்ல, வெளியில் இருக்கிற கோயில் இருக்கிற விக்கிரகங்களுக்கெல்லாம் லிமிட்டட் எனர்ஜி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 12 வருஷ காலம் அப்படி கும்பாபிஷேகம் பண்ணுற போது அந்த கல்லில் அது ரிட்டன்ஷன் எனர்ஜி வருது. அங்கே டெய்லி யாகம் வளர்த்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணால் அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைனா ஜனங்க போய் கும்பிட்டுட்டு அந்த எனர்ஜி தான் வாங்குறாங்க. எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். ஸோ பீப்புள் டேக் த எனர்ஜி இன் ஆல் தி ஸ்டோன் ஐடல்ஸ். ஸோ அன்லஸ் தேர் இஸ் எ ரெகுலர் பூஜை, ஒரு திருப்பதி மாதிரி அங்கே பாரு எவ்வளோ பூஜை எவ்வளோ யாகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனால 30,000 பேர் போய் சாமி கும்பிட்டா கூட அவருடைய எனர்ஜி குறையிறதுக்கு கிடையாது. நான் பண்ணிகிட்டே இருக்கணும். பூஜைலாம் சரியாக இல்லைன்னா அந்த கோயிலுக்கு எனர்ஜி நாளடைவில் போயிடும். இப்படி பல கோயில்கள் அழிஞ்சு போச்சு. ஏன்னா தேர் வேர் நோ டேக்கர்ஸ். இப்படி ஆன உடனே என்னாகும், ஜனங்க வர்றதும் குறைஞ்சி போகும், கோயிலும் அழுது வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாத்தத்தில் இருக்கும். யாரும் தப்பி தவறி இந்த இடத்துல கோயில் இருக்கான்னு தேடின்னு போகிறான்னு வையன், அவன் ஐயரு போய் வீட்டில் கூட்டின்னு வந்து ஐயரு சாவி கொத்த கொண்டாந்து திறந்து ஒன்று கற்பூரம் காட்டினா ஒன்று இல்லைன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து டே டு டே பூஜைலாம் இருக்கவே இருக்காது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் ஏ டைம் ஃபேக்டர்.